வர நாட்கள்ல மழை வாய்ப்புகள் பத்தி நிறைய பேர் தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்ன ப்ரோ, பயங்கரமான மழை எல்லாம் வரப்போதா இல்ல ஓரளவுக்கு தான் நமக்கு மழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நமக்கு பல நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே வந்தால் வெள்ளப்பெருக்கு, அப்படி இல்லைனா வானம் ஓரளவு மேகமூட்டம், இது போன்ற ஒரு மழை பொழிவு தான் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். டிசம்பர் முதல் வாரத்தில் சென்னை பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதன் பிறகு தற்பொழுது ஏற்பட்ட தூத்துக்குடியில் ஒரு வெள்ளப்பெருக்கு, இது போன்ற கடுமையான மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டுருக்கு. இதில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக கொடுத்து விட்டு ஒரு பகுதியில் இந்த வருடம் வெள்ளம் அதிகமாக கொடுத்து விட்டு போகிறதா பருவமழை அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா வரப்போகிற நாட்களில் மழை பெய்யாத பகுதிகளுக்கு கனமழை வருமா அப்படிங்கிறது குறித்து நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா நிறைய மாவட்டங்கள், முதலாவது இந்த மழை சரிவர கிடைக்காத மாவட்டங்கள் அப்படின்னா இந்த புதுக்கோட்டை, சேலம், கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகளவு அங்கே வந்து பதிவாகலை. ஏன்னா நமக்கு இரண்டு சூழ்நிலைகள் நம்ம பார்த்தோம், ஒன்று சென்னையில் வெள்ளப்பெருக்கு, இன்னொன்று தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இரண்டு மழையிலுமே நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை மட்டுமே கிடைத்ததை தவிர எங்கேயுமே நமக்கு வந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிற எச்சரிக்கை டெல்டா மாவட்டத்தில் கொடுக்கவே இல்லை. அப்போது நமக்கு மழை பொழிவுங்கிறது வடக்கேயும் தெற்கேயும் அதிகமான மழை கொடுத்தது, ஆனால் டெல்டாவிற்கோ எங்களுக்கு மழை சரியாக வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தொடர்ந்து நிறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. இனி வரும் நாட்களில் நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகினாலோ அல்லது மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்தாலோ அது டெல்டா மாவட்டத்திற்கு தான். இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள், அதாவது அந்த கனமழை, ஓரிடங்களில் கனமழைங்கிறது நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும், ஓரிடங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதே தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மறுபடியும் கனமழை வருமா ப்ரோ, மறுபடியும் பயங்கரமான ஒரு ஃப்ளட்டெலாம் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் டிசம்பர் இறுதி நாட்களில் கடலோர மாவட்டத்தில் பரவலாக அந்த மழை பொழிவுகள் அதிகரிக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி, தென்காசி இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள், விட்டு விட்டு மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் கனமழையாக இருக்கும். டிசம்பர் இறுதி நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்போது நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இயல்பு நிலை அப்படிங்கிறது 98% இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பியிருக்கு வானிலையில். அப்போ மற்ற பகுதிகளில் நமக்கு நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு ப்ரோ, பயங்கரமாக ஃப்ளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவலைப்பட தேவையில்லை, படிப்படியாக அந்த வெள்ள நீர் பொறுத்த வரைக்கும் வடிந்துவிடும். சீக்கிரமாகவே நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வரும் நாட்களில் மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நமக்கு மழை வந்தது, நிறைய மழை கொடுத்தது இந்த வடகிழக்கு பருவமழையில். சரி, இனிமேல் நமக்கு எப்படிங்க மழை இருக்க போகுது? இந்த வடகிழக்கு பருவமழை ஏதாவது புயல்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் வருமா? ஏன்னா இந்த உள் மாவட்டத்தில் தாங்க எங்களுக்கு சரியாகவே மழை வரல. சேலம், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் பக்கம், புதுக்கோட்டை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் மழை வருமானு சொல்லுங்கள். ஏன்னா எப்பயுமே எங்கள் டெல்டாவில் ஒரு புயல் வந்தால் தான் எங்களுக்கெல்லாம் மழை கிடைக்குது, இல்லைனா எங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் மழையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உள் மாவட்டத்திலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் பெருமளவு, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு வந்து நிறைய இடங்களில் நம்ம கனமழை கொட்டி தீர்த்தது. நவம்பர் மாதத்தில் நமக்கு வந்து அந்த பருவமழை ஆரம்பிக்கும் போது சற்று தாமதமாக ஆரம்பித்திருந்தாலும் படிப்படியாக அதனுடைய தீவிரத்தன்மை நம்ம பார்த்தோம். நவம்பர் மாதத்திலேயே நமக்கு நல்ல ஒரு கனமழை சென்னையில் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுது. நவம்பர் இந்த மிச்சங் புயல் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மிச்சங் புயலில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ நமக்கு தென் மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைச்சது. இப்போ அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி மற்றும் பொங்கல் நாட்கள் என்று பரவலாக தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு மட்டும் இந்த மழை பொழிவு வந்து அதிகரிக்கும். ஏன்னா இப்போ நமக்கு உள் மாவட்டத்தில் அதி கனமழையோ அதீத கனமழையோ ரெட் அலர்ட்டோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை
திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல்ல ரெட் அலர்ட்டோ அதீத கனமழையோ இப்போதைக்கு நமக்கு பதிவாக வாய்ப்பில்லை. ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு இன்னும் தீவிரமடையும். இதை விட இன்னும் 2 மடங்கு பனிப்பொழிவுங்கிறது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இப்போவே நமக்கு வந்து 16 டிகிரி செல்சியஸ், அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் 16 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சபட்ச வெப்பநிலை வந்து பதிவாகிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இது மேலும் குறையும். 13 டிகிரி செல்சியஸ், 14 டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து குறைகிறதுனால மிக மிக தீவிரமான பனிப்பொழிவுகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்திக்க போகிறது. இந்த 2023 வருஷத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடுத்து வரும் நாட்களில் மிக கடுமையான பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும். மழை பொழிவுக்கு நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவ்வப்போது சாரல் மழை, லேசான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் பரவலாக எதிர்பாருங்க. சரி, வெள்ள பாதிப்புகள் தமிழ்நாட்டில் எப்படி ப்ரோ இருக்குது? மறுபடியும் ஏதாவது ஒரு ஃப்ளட் சுச்சுவேஷன், இப்போ ஏற்கனவே நம்ம சென்னை பார்த்துட்டோம், அப்புறம் தென் மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். அதே போலவே இந்த டெல்டா மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு ஃப்ளட்டு வர வாய்ப்பு இருக்குமா, இல்லை எப்படி மழை வாய்ப்புகள் இருக்க போது அடுத்து வரும் நாட்களில்? டிசம்பர் இறுதியில் என்ன ஆபத்து இருக்கிறது, என்னென்ன மழை பொழிவுகள் நமக்கு பதிவாகுங்கிறதா நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். வேகமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துங்க. நீங்கள் மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த டெல்டா மாவட்டங்கள், இந்த பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டு விட்டு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். முதலாவது ஒரு தொடங்கும் போது ஒரு மிதமான மழையாக தொடங்கும். அப்புறம் கடல் ஒட்டிய பகுதிகள், வேதாரண்யம், கோடிக்கரை, வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறையினுடைய கடலோரப் பகுதி, தரங்கம்பாடி, சீர்காழி போன்ற பகுதிகள்லாம் பரவலாக மிதமான மழையாக தொடங்கி பின்னர் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும். அதே போல் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள், திருநெல்வேலியினுடைய கிழக்கு பகுதி, ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள், இது போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு பரவலாக விட்டு விட்டு அடுத்து வரும் நாட்களுக்கு மிதமான மழை என்பது தொடரக்கூடும். அப்போ மறுபடியும் நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு டெல்டாவில் மழை வருமானு கேட்டிருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு நமக்கு டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு உங்களுக்கு மழை தீவிரம் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வரக்கூடிய 2 முதல் 4 நாட்களுக்கு பரவலாக இந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது நிச்சயமாக டெல்டா பகுதிகள் அதிகரிக்கும். இதற்கப்புறம் நமக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடலோர மாவட்டங்களில், கடலோர மாவட்டத்தில் நமக்கு ராமநாதபுரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல ஒரு மழை கிடைத்தது. சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நல்ல மழை கிடைத்தது. அது ஏன் விழுப்புரம் வரைக்கும் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மிச்சங் புயலில் விழுப்புரம் வரைக்கும் தான் நல்ல மழை, அதுக்கப்புறம் மழையே இல்லை. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் வரைக்கும் நல்ல ஒரு மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் கடலூர்லேருந்து நமக்கு சரியாக மழையே வரல. இந்த மிச்சங் புயலில் கடலூர் மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டங்கள் வரைக்கும் இந்த பகுதிகளுக்கு தான் மழை பொழிவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது நம்ம பார்த்தோம். வரும் நாட்களில் எந்த பகுதிகளில் கடலோர பகுதிகளில் மழை குறைவாக கிடச்சதோ அந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைங்கிறது தீவிரமடையும். அதனால் பருவமழைங்கிறது ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு அவள்தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. மழை குறையலை, ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறத விட்டுறாதீங்க. ஏன்னா ஜனவரி மாதங்கள் வரைக்கும் பருவமழை இருக்குது. எப்பயுமே நமக்கு வந்து பருவமழை தொடங்கியது அப்படின்னு சொல்லி டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாலே கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் அலர்ட்டாக தான் இருக்கணும். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் எப்போ நமக்கு அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறோமோ அப்போவே நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையில் தான் நமக்கு அதிக மழை கிடைக்கும். இந்த வருஷம்னு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா வருஷமே எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை பொழிவுனா அது வடகிழக்கு பருவமழையில் தான் கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவுகள் நமக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து கமெண்ட்ஸில் பார்க்கலாம். ப்ரோ ஒரு புயல் ஒன்று ஃபார்ம் ஆகி டெல்டா பக்கம் வர வாய்ப்புகள் இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்டா மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு புயல் வந்தால்தான் எங்களுக்கு மழை வருகிறது, அதனால் டெல்டாவிற்கு ஒரு புயல் வரணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா புயல் பொறுத்தவரை நமக்கு தற்போதைக்கு அதிதீவிர புயலோ அல்லது அதிபயங்கர புயல்களோ வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. காற்று சுழற்சிகள் வரக்கூடிய நாட்களில் உருவாகும், அது ஒரு தாழ்வு பகுதியாக இருக்கும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும், இந்த கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது கொடுத்துட்டு போகும்.
மீண்டும் ஒரு அதிதீவிர புயலோ இல்லை மிச்சாங் புயல் மாதிரி இன்னொரு புயல் ஏதாவது உருவாகினாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் மழை பற்றி நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். காற்றுனால நமக்கு எந்த பகுதிகளுக்கும் பாதிப்பு இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கின ஆரம்பத்திலேருந்து நம்ம இதை தான் சொல்கிறோம். அதாவது நம்ம பல நாட்களாக சொல்லக்கூடிய ஒரே இதுதான், காற்றுனால தமிழ்நாட்டிற்கு எந்த ஆபத்தும் இல்லை, மழையினால்தான் நமக்கு ஆபத்துகள் அதிகம்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ரெகுலராக நீங்கள் டெய்லி வந்து நம்ம லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணுறது கண்டிப்பாக தெரியும். அதே போலவே பாருங்கள், மழையினால் மட்டும்தான் நமக்கு அதிக ஆபத்துகள், காற்றினால் நமக்கு எங்கேயும் ஆபத்துகள் இல்லை. மழை பொழிவு தான் நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஜனவரி மாதங்களிலும் சரி, நமக்கு மழையினால் மட்டுமே அதிக ஆபத்துகள் கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் தான் வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அதுக்கப்புறம் டேட் எங்களுக்கு தெரியாமல் ப்ரோ எப்போ ப்ரோ சொன்னீங்கன்னு கேட்குறீங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் மழை அறிவிப்புகள் நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் சொல்கிற டேட்டை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் எப்படி ப்ரோ மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்கு உங்களுக்கு மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மழை முடியுது அப்படின்னா உடனே வந்து கனமழை தீவிரமாகுமானா உடனேலாம் மறுபடியும் கனமழை தீவிரமாகாது, கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும். இப்போ மிச்சங் புயலுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கும் எத்தனை நாட்கள் சற்று ஓய்வு கொடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக சற்று ஓய்வு கொடுத்த பிறகுதான் நமக்கு திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். அதே போல் அடுத்த சுற்று மழை நமக்கு தமிழ்நாட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஏன்னா உடனே வந்து ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் உடனே இன்னொரு பகுதிகளுக்கு கனமழைங்கிறது கொட்டி தீர்க்காது, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எச்சரிக்கை ஆகணும். ஏன்னா அடுத்த மழை பொழிவு எதிர்கொள்கிறதுக்கு கடலோர மாவட்டங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்ம டைம், அதாவது நேரங்கள் வந்து கிடைக்கிற பொழுது நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் மழை கிட்ட நெருங்கும் பொழுது நம்ம அவசர அவசரமாக நம்ம வந்து செயல்படுகிறத பார்க்குறோம். அது எல்லாமே தவிர்த்து விடுங்க. கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அந்த பருவமழைங்கிறது உங்களுக்கு ஜனவரி மாதங்கள் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம், அடுத்தடுத்த தாழ்வு பகுதியில் கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா நமக்கு வந்து மழை இல்லாமலாம் இல்லை, மழை உண்டு. அதுக்குண்டான நேரங்கள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அடுத்த சுற்று மழைக்கு நம்ம நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். கண்டிப்பாக இந்த வரும் நாட்களில் மழை பொழிவுங்கிறது மீண்டும் பரவலாக தமிழ்நாட்டில் வந்து அதிகரிக்கும். தாழ்வு பகுதிகள் டிசம்பர் இறுதியில் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதிகள் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மழை கொடுக்க போகிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அடுத்து பொங்கல் நாட்கள் என்றும் பரவலாக நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 பேர் 3 பேர் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை வாய்ப்புகள் பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ப்ரோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து லீவ் கொடுப்பாங்களா இன் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்காங்க. ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைங்கிறது அந்த வெள்ள பாதிப்புகள் குறையிற வரைக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை தான். அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. அந்த வெள்ள பாதிப்புகள்லாம் முடிந்து எந்தெந்த பகுதிகள் இயல்பு நிலை திரும்புகிறதோ அந்த பகுதிகளுக்கு பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கப்படும். அதுலேயும் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பாதிக்காத பகுதிகளுக்கு பள்ளிகள் வந்து அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு இயங்கும். இன்னும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளம் வடியாமல் இன்னும் அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளில் தொடர் பள்ளிகளுக்கு விடுமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே மிச்சங் புயல் வந்த போதுமே கூட நமக்கு சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 5 நாட்களாக பள்ளிகள் கிடையாது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம் மிச்சங் புயல் கிட்ட வரும்பொழுது அந்த பள்ளிகள் விடுமுறை கொடுக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் தொடர் விடுமுறையாக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் நமக்கு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிவில் நமக்கு இயல்பு நிலை திரும்பியாச்சு. வானிலை பொறுத்த வரைக்கும் வந்து மழை ரொம்ப சிவியரா இருக்குமான் வேற கேட்டிருந்தாங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில். வானிலையில நமக்கு வந்து இயல்பு நிலை அப்படிங்கிற நம்ம திரும்பி வந்துட்டோம். அது வந்து நம்ம எப்பவோ வந்தாச்சு. வானிலை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பியாச்சு. ஆனால் அந்த மழை பெய்த பகுதிகள் தான் அந்த இயல்பு நிலை திரும்புவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அந்த மழை எதுவும் இல்லாமல் நீங்கள் விரைவில் அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் திரும்பிவிடும். இப்போ அடுத்த சுற்று மழைங்கிறது வந்து இன்னும் எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை கொடுக்கலையோ அந்த பகுதிகளுக்கு பரவலாக அந்த மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். கடலொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை எதிர்பாருங்க.
விட்டு விட்டு மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரேடியாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறாரு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் அப்படியே ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துட்டு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லாம் எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வராது. கடலோர மாவட்டங்கள் தான், ஏன்னா பொதுவாக நமக்கு தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் ரெட் அலர்ட் க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வரைக்கும் அந்த ரெட் அலர்ட்க்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்ப்போம். இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 மாவட்டத்தில் நல்ல ஒரு மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை மட்டுமே பதிவாகியிருக்கிறது. நிச்சயமாக அடுத்து வரும் நாட்களில் கடலோர பகுதிகளில் அந்த மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது ஆங்காங்கே காணப்படும், பகுதியான மழைவாக இருக்கும். நமக்கு வந்து நேரங்கள் சற்று எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா அடுத்த சுற்று மழை வருகிறதுக்கு சற்று நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் கண்டிப்பாக மழை வரும், அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. பொங்கல் நாட்கள் என்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சேஞ்சஸ் இல்லை. தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க இந்த புயல் சின்னங்கள் மற்றும் புயல் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் ஏதாவது வரும் நாட்களில் இருக்குமா, இல்லை நாங்கள் வந்து எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு புயல் எதுவும் உருவாக வாய்ப்பு இல்லை, காற்று சுழற்சிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும், அது கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக மழை ஏற்படுத்தும். ஆனால் அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, இந்த மாவட்டங்களை நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துறீங்க. ஆனால் இங்கே தான் நமக்கு பனிப்பொழிவுங்கிறது டிசம்பர் 25-26 ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். 17 டிகிரி செல்சியஸ், அதாவது இப்போவே நமக்கு வந்து 19 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இது மேலும் படிப்படியாக குறைந்து ஒரு 14-15 டிகிரி செல்சியஸாக வரும்பொழுது ஒரு மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 24 ஹவர்ஸும் நம்ம லைவ் கொடுத்து இப்போ நமக்கு மழை எப்படி இருக்குது, நார்மல் சுச்சுவேஷனாக இருக்குமா இல்லை ஹெவி ரெயினாக வரப்போதா அப்படிங்கிற எல்லா தகவலையும் உங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு மழையாக இருந்தாலும் எந்த ஒரு புயல் பாதிப்புகளாக இருந்தாலும் நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த வானிலையில் அப்டேட்ஸுங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து பள்ளி மாணவர்கள் அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க. கடலூர் மாவட்டத்தில் மழை வருமா, நாங்கள் வந்து மணிலா சாகுபடி வந்து பண்ணணும், எங்களுக்கு கடலூர் மாவட்டத்தில் வந்து மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதி கனமழையோ அதீத கனமழையோ பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும், அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை வருமே தவிர பெருமளவு மழை தற்போதைக்கு கிடையாது. அடுத்து வரும் நாட்களில் உங்களுக்கு மழை எச்சரிக்கை வேணும்னா நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சொல்கிற வானிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்த வாரத்தில் வந்து கேட்டிங்கன்னா வேறு வானிலையாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் வானிலை அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே வானிலை கடைசி வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இருக்காது. இன்றைக்கி சொல்கிற வானிலை அப்படியே நமக்கு அடுத்து 2024 வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வானிலை தகவலை நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மழை தீவிரமாக இருக்கோ அப்பொழுதெல்லாம் உங்கள் கூட நம்ம இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து மிக தீவிரமாக மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நமக்கு தீவிரமாகுமாங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருடைய கமெண்ட்ஸுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே வரோம். உங்கள் பேர் மற்றும் ஊர் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருவீங்கன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் எங்களுக்கு மழை பொழிவு ரொம்ப குறைவாக கிடைத்தது, இந்த ஆண்டு பூர்த்தி செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், டெல்டா மாவட்டத்தில் தான் அடுத்த மழை பொழிவுங்கிறது பரவலாக அதிகரிக்கும். இடைவெளி விட்டு மிதமானது முதல் கனமழைங்கிறது டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது எதிர்பாருங்க. லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ண, சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும். ஜனவரி மாதங்களிலும் நமக்கு மழை உண்டு. அதனால் இது மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல அவ்வளோதான் மட்டும் நினச்சிடாதீங்க. பருவமழை எப்போ முடிவடைந்து விட்டதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் நமக்கு தமிழ்நாட்டில்
நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும். வடகிழக்கு பருவமழை இருக்கிற வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் நண்பர்களே. தொடர் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் தனியாக வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சீக்கிரமாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பயன்பெற்று கொள்ளட்டும். நீங்கள் மட்டும் வந்து மழையிலேருந்து தப்பிச்சா போதாது, எல்லோரும் வந்து மழையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுங்கள். பண்ணலன்னா உடனே அந்த பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு மழை வரும்போதும் விடுமுறை வரும்போதும் நோட்டிபிகேஷன் வரும். ப்ரோ இந்த வாட்ஸ்அப்லாம் ஏதாவது கொஞ்சம் இருக்குமா அப்படிலாம் கேக்குறீங்க. வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் நீங்க மறக்காம கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க கமெண்ட் போடும்போதே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல 5 நிமிடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. மழை பொழிவு பற்றி நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு தீவிரமடையும். சில இடங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் சில பகுதிகளில் கனமழைங்கிறது பகுதியான மழை பொழிவுகளாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே.